கைஸ் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட வந்து புதுசாக ஒரு 100 சேலஞ்ச் வந்து ஒரு மேப் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மேப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸோட டூர் வந்து மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், போன எபிசோடில் போன வீடியோவில் வந்து ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் வந்து நமக்கு போகல. ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆனோடனே இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸ்ட்ரைக் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நாளாக ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் போடுறேன். இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ரொம்ப டேர்ட்டி பிளேஸ்லேருந்து இங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு நெதர் இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நெதர் பக்கத்துலேருந்து எல்லா ஐட்டம்ஸ்லையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வீட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எப்படி சொல்கிற அந்த சின்ன கொஞ்சம் இது கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டு, ரெண்டு ஆன்வில் இது மட்டும்தான் கைஸ் இன்னும் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே நான் இது பண்ணலை. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி நிறைய மைன்ஸ் வந்துருக்கு, அதனால் அயனுக்கு வந்து ஒரு பஞ்சமும் கிடையாது. நிறைய அயன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எதுக்காக இந்த மேப் க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட 100 சேலஞ்ச் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இத்தனை நாள் க்ரியேட்டிவ் விளாண்டுருக்கோம், சர்வேவில் கீப் இன் என்ட்ரி கொடுத்து விளாண்டுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்காமல் நார்மலாக விளாண்டது மேட்ச்சு. அதனால தான் வந்து இந்த மேப்பு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டி வீடியோ தான் இது தான் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எல்லாமே காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா பூ வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா போன் மில் ரெடி பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டும் நிறையா தேவைப்படுது. ஏன்னா இன்னும் வந்து நம்மளோட ஃபுல் பண்ணல. இன்னும் நமக்கு வந்து நிறையா பொருட்கள் வந்து தேவை. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஃபார்மிங்கும் இது மட்டும்தான் இதில் பண்ண போகிறோம். நான் வந்து புதுசாக ஸ்கின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கின் வந்து நான் காட்ட முடியணும்னு தெரில, ஆனால் காட்டி பார்க்குறேன். பிடிச்சது நம்மளோட ஒரே இதோட லைக் பண்ணிடுவாங்க கைஸ். உங்களுக்காக என்னோடய புது ஸ்கின் நானாக க்ரியேட் பண்ண ஸ்கின் வருகிறது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நானாக க்ரியேட் பண்ண ஸ்கின், எஃப்ஜி போட்டு. சூப்பராக இருந்தால் மேடம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேப்பர் டாலர் தெரியும் நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன்செட் ஆகிட்டுருக்கு. சன்செட் ஆனோடனே நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒரு நைட்டை முடிச்சுட்டு அப்புறமா நம்மளோட வெளியே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்செட்டை கூட காட்டுறேன். இதை வந்து சுற்றி காடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் வந்து இன்னும் வந்து நான் வில்லேஜில் வந்து கண்டுபிடிக்கல. அதுக்கான ஒரு அட்வென்ச்சரை வந்து எடுத்துட்டேன். ஆனால் வந்து வில்லேஜ் வந்து எங்கேயுமே ரொம்ப தூரத்துக்கு கிடைக்கல. நான் வந்து இன்னும் 10 கழிச்சு எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். வில்லேஜுக்கு கொஞ்சம் வந்து இங்கேயே அப்கிரேட் ஆகிட்டு இந்த இடத்தையும் நம்ம வந்து சொந்தமாக்கிக்கலாம். வில்லேஜ் கூட நம்மளாக பில்ட் பண்ணிக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவுமே ஜாம்பி வில்லேஜர்ஸ் வந்து வருது. ஆனால் வந்து இங்கே வில்லேஜை கண்டுபிடிக்க முடியல, பட் வந்து ஜாம்பி வில்லேஜர்ஸ் நிறைய பேர் வராங்க அப்படின்னு தெரில. நான் வந்து வீட்டில் கஷ்டப்பட்டு என்னோடய பெயிண்டிங்லாம் மாட்டி வச்சுருக்கேன் கைஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோடய வீட்டோட என்னோடய ஃபேஸை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் முடிஞ்சு போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இதுவாக தான் இருக்கும். அதனால வந்து மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பழைய ஃப்ளோரில் கேமிங் ஃபேன்ஸ் வந்து இப்போ அதிகமாக யாரும் இல்லை. ஒரு 6 பேர் தான் இப்போ வந்து நமக்கு புதுசாக ஃபேன்ஸ் வந்து வந்திருக்காங்க. அந்த 6 பேர் வந்து பாருங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஒரே இதோட ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஐயே இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட மைனு. மைனில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜ். ஏன்னா கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று சேஃப்டிக்காக அடையாளம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன மைன். அதனால் வந்து நம்ம வந்து கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இங்கிட்டும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கேவ்ஸ் அண்ட் கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். அதில் வந்து ஒரு மேப் ஒரு கேவ் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. இங்கிட்டு வீட்டுக்கு இது வந்து மலை, நான் வந்து மவுண்டனில் வீடு கட்டியிருக்கிறதுனால பின்னாடி ஒரு மைனு, முன்னாடி ஒரு மைனு, சைடில் ஒரு மைனு, சுற்றி சுற்றி இருக்குது கைஸ். நீங்களே பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு சின்ன சுகர் கேன் ஃபார்ம். வளர வளர நம்ம பேப்பர் செய்கிற யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கார்ட்டோகிராஃபி டேபிள்லாம் செஞ்சு நம்மளோட அப்கிரேடை வந்து பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம மேப்பு க்ரியேட் பண்ணணும். இன்னும் வில்லேஜுக்கெலாம் போகிறதுக்கு மேப் வந்து கண்டுபிடிக்கணும். இன்னும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே அப்கிரேட் ஆகலை. இனி வந்து க்ரியேட் பண்ணி 2 ஆச்சு இந்த மேப்பு. அதுவும் கேம் கணக்கில் சொல்கிறேன் கைஸ், கேம் கணக்கில், நம்மளோட நார்மல் டே கணக்கில் கிடையாது, கேம் கணக்கில். 2 ஆச்சு. 2 வந்து இவ்வளோ பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வேகமாக வந்து நம்ம 1 நாளைக்கு அவ்வளோ நேரம் விளாண்டுருக்கோம். அப்போ வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும்.
பார்த்தீங்கன்னா மலை வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மலையில் தான் வந்து நம்மளோட ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். வேறு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன என்சான்மெண்ட் ரூமு. ஏன்னா 30 லெவலில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி என்சான்மெண்ட் செய்யணும். செஞ்சுட்டு நம்மளோட வெப்பன்ஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த நெதரில் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்மெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பிகாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹோய். இந்த மூணு தான் காய்ஸ் கிடச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் உங்களுக்கு கிளாஸில் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் முடிஞ்சால் அவங்களுக்கு எனக்கு தெரியும்னா ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்து வீடியோ போடுறக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சுகர் கேன் வந்து வளர்ந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபார்மிங் சின்னமாக ஃபார்மிங் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நம்ம இந்த எபிசோடில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லுற மாதிரி தான் அவ்வளோதான் வந்து பண்ண போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நெதர் ராக்கர் மைன் பண்ணி நம்ம நெதர் ராக்கை வச்சு வீடு கட்டியாச்சு. கீழெலாம் பேஸ் ஃபுல்லாக அதை வச்சு இது பண்ணியாச்சு. கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இது பண்ணியாச்சு. பை பை கைஸ், இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட